Hi friends, idu vangal Fathi's beauty tips. Innikku vandu nam lemon face pack eppadi pandradengiradha dhaan paaka porom. Adhukku theviyana porutkal enna na lemon, aloe vera, honey. Idhu moonu dhaan idhukku vandu theviyana porutkal. Pathingana first vandu nam lemon oda benefits pathi paakalam. லெமன் வந்துட்டு நம்ம பல்லில் தேய்க்கிறனால என்ன ஆகுதுன்னா பல்லு வந்துட்டு நல்லா ஒயிட்டாக இருக்குது. அடுத்தது ஹேருக்கு வந்துட்டு இந்த லெமன் ஜூஸை வந்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்துட்டு நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். அதே மாதிரி டேண்ட்ரஃபும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா லெமன் வந்துட்டு ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா பாடி வந்துட்டு வெயிட் வந்துட்டு லெஸ் ஆகுது. இந்த லெமனில் விட்டமின் சியும் விட்டமின் பியும் இருக்குது. இந்த விட்டமின் சி வந்துட்டு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னா வயதான தோற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு தடுத்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா யங்காக வச்சுக்குது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மாறி ப்ரைட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகுது. அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஃபேஸையும் பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்குது. அப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெமனில் இருக்குது. அடுத்தது வந்துட்டு நம்ம ஆலோவேராவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு மருத்துவ குணம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னா சரி பண்ணுது. அதே மாதிரி ஆலோவேரா வந்துட்டு நம்ம சாப்பிட்றனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி தருது. அதே மாதிரி சருமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னா சரி பண்ணுது. அதே மாதிரி முடி வந்துட்டு கொட்டுறதா இருந்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா வந்துட்டு அப்ளை பண்ணுறதுனால முடி கொட்டுறதை நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருது. அதே மாதிரி டேண்ட்ரஃபும் பார்த்தீங்கன்னா வராமல் இதை தடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சருமம் பார்த்தீங்கன்னா கருமையாக இருக்கும். அது வந்துட்டு இந்த ஆலோவேரா அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கின்னு நல்லா ஒயிட்டாக வச்சுக்குது. அதே மாதிரி முதுமையாக ஆகுது. ஸ்கின் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வயசான மாதிரி ஆகிடும். நிறையா ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் இந்த ஆலோவேரா அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா முதுமையை வந்துட்டு தடுக்குது. தடுத்து நல்லா ஒரு யங்காக வச்சுக்குது. அதே மாதிரி பருக்கள் பருக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வயசில் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரை பண்ணுவோம், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் பட் ஆனால் இந்த ஆலோவேரா அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி பருக்களும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பொலிவாகவும் வச்சுக்கும். உதடு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெடிப்பு இருக்கும். அந்த அலுவேரா வந்துட்டு அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உதட்டில் இருக்கிற அந்த வெடிப்பு அதே மாதிரி உதடு வந்துட்டு கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த அலுவேரா அப்ளை பண்ணோன்னா உதடு வந்துட்டு நல்லா பிங்க் கலரில் ஆக்கிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹனியோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹனி வந்துட்டு நம்ம சாப்பிட்றனால என்ன ஆகுது அப்படின்னா ரத்த கொழுப்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கட்டுப்படுத்துது. அதே மாதிரி இதய நோய், புற்றுநோய் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹனி சாப்பிட்றனால தடுக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹனி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கிடும். அதே மாதிரி உடல் எடை நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம், நிறைய ஒர்க் பண்ணி உடம்பு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் இவ்வளவும் கஷ்டப்படுறோம். ஆனால் ஹனி சாப்பிட்டோம் அப்படின்னா அது எதுவுமே நம்மளுக்கு இது தேவையில்லை, எந்த ஒரு கஷ்டமே தேவையில்லை. அதுவாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஹனி சாப்பிட்றதுனால குறையுது. அடுத்தது இருமல், வறட்டு இருமல் கூட இருக்கும். அதுக்கு ஹனி வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வறட்டு இருமலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தீருது. சளி பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தீந்துடும். அதே மாதிரி எந்த இடத்துலலாம் காயங்கள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஹனியை வந்துட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த காயங்களும் பார்த்தீங்கன்னா ஆறிடும். புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி அப்ளை பண்ணுறதுனால அதுவும் சரியாகுது. அடுத்தது தீக்காயம், தீக்காயத்துக்கும் பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும் அது வந்துச்சு அப்படின்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹனி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த தீக்காயமும் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி ஆஸ்துமா, ஆஸ்துமா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹனி சாப்பிட்றனால அதுவும் தீருது. ஹனி வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்னஸ் தருது. அதே மாதிரி நல்லா ப்ரைட்டாகவும் ஷைனிங்காகவும் நம்ம ஃபேஸை வச்சுட்டு இது மாற்றுது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபேஸ் பேக் லெமன் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா லெமனை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு என்னென்னா அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸை மட்டும் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சு அதில் இருக்கிற 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலோவேரா அதில் இருக்கிற அந்த தோலை எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த ஜெல்லை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹனி
ஹனியும் பார்த்திங்கன்னா 1 teaspoon வந்துட்டு அந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸை வந்துட்டு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு சாஃப்டான டவல் எடுத்து துடைச்சிக்கோங்க. ஹார்டான டவல் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க தண்ணி பாட்டு இன்னும் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாஃப்டான டவலை வச்சு துடைச்சிக்கோங்க. எப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி சாஃப்டான டவலை வச்சு தொடங்க. ஃபேஸ் பேக் பண்ணும்போது நீங்கள் சோப் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணாதீங்க. நார்மலாக வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த லெமன் ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு அது வந்துட்டு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணணும். அதுவும் வார்மான வாட்டரில் தான் வாஷ் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபேஸ் பேக்கில் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா மாறுது. அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகும், பிம்பிள்ஸும் ரெடியூஸ் ஆகும், கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறைபடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை வந்துட்டு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.